Vanakkam and welcome to Restore Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல top 5 best cars in 10 lakh budget segment வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதனால ஒரு அளவுக்கு அஃபோர்டபிளான pricingல நல்லவித features, பெஸ்டான ஒரு லுக்கோட ஒரு கார் எதிர்பார்க்கறீங்கன்றப்ப இந்த ஒரு budget segment வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு வீடியோவா இருக்கும். வீடியோக்குள்ள பாருங்க முடிச்சனக்கு உங்களுக்கு அந்த கிளிக் கர subscribe பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 30 விட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவிமாருங்க. ப்ளீஸ் அந்த subscribe மட்டும் பண்ணுங்க. சரி இப்போ நம்ம அதிகமா பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது Nissanோட Magnite. First விஷயம் உங்களுக்கு வண்டியோட லுக்க பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு போல்டர் அண்ட் நல்ல ஒரு மாஸ்குலினான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் டோன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் லுக்ஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச குறல்ல நல்ல ஒரு லுக்கே இருக்குது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே இந்த வண்டியோட பட்ஜெட் தான். இந்த வண்டியோட பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 7,86,000லேருந்தே ஆன் ரோட். சொல்லப்போனால் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாடல்னால் அது நம்மளோட நிசான் மேக்னைட் மட்டும்தான். நெக்ஸ்ட் விஷயம்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த 71 PHP ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 96 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு ஓகேவான ஒரு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியாலான்னு பார்த்தோன்னா ஒரு 17-19 km/L வரைக்கும் தர முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ்லையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல்ன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இன்ஜின் ஸ்பெக்கில் ஓகே, பவர் மட்டும் கொஞ்சம் கம்மி, பட் இருந்தாலும் இட்ஸ் மேனேஜபிள் தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ நோ வரி, உங்களுக்கு எந்த இடத்துலையும் அடி தட்டாது, வண்டி நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் லெவலோடய இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சேஃப்டி பொறுத்து 4-star சேஃப்டி ரேட்டிங்கோட வருது. இந்த ஒரு 5 seater கெப்பாசிட்டியில் இந்த நிசான் மேக்னட் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு 4-star சேஃப்டி ரேட்டிங்கோடன்னு பார்க்கும்போது ரியலி நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு காராகவே ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியண்ட் முன்னே சொன்ன மாதிரியே ஒரு 7,86,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல் நீங்கள் வந்து 11,44,000க்குள்ளே நீங்கள் முடிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் 10 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த வண்டியோட மிட் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு ஓவரலாக பார்க்கும்போது ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் கவர் ஆகிடும், வண்டியில் டிசைன் எலமெண்ட்ஸும் ஓரளவுக்கு பெட்டராக வந்துடும்ன்றதுனால தான் இந்த ஒரு 10 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஒரு காரை நான் எடுத்துருக்கிறதுக்கான காரம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு காரு ரெனால்ட்டோட ட்ரைபர். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான 7 seater கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப இந்த ரெனால்ட் ட்ரைபர் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாஸ்குலினான அந்த ஒரு டீசன்ட் டச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன், ரொம்ப அந்த ஒரு ஸ்போர்ட்டியராக ஆங்கிரியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு ஐ கேச்சிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டீசன்ட் டச் உள்ள ஒரு டிசைன் பொறுத்தளவுக்கு ஓகேவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு 7 seater கெப்பாசிட்டியோட வருது. 4 பேர் எனக்கு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுள் உட்காரலாம். பின்னாடி லாஸ்ட் ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 7 seater-க்கான ரோ, அதில் வந்து உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் 7 பேர் உட்காந்துக்கலாம்ப்பா. பட் ஆனால் எனக்கு இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இது என்ன தான் ஒரு 7 seater கெப்பாசிட்டியுள்ள ஒரு MPV மாடலாகவே இருந்தாலும் இந்த வண்டி வந்து ரொம்ப லென்த்தாக இருக்காது, திட்டத்தட்ட ஒரு 4 feet கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு சிட்டியில் மேனுவர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 1 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனால் 72 PS ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 96 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 4 பேர் போகிறீங்கன்றப்ப பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக மேனேஜபிள் பண்ணிடுது. பட் ஒரு 7 பேர் வச்சு போகிறீங்க, அதுவும் ஹைவேஸில் கொஞ்சம் போகிறீங்கன்றப்ப இந்த வண்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர் பஞ்சாக ஒரு ஃபீல் கொடுக்கல. சிட்டிக்குள்ளே ஓட்டிடலாம்ப்பா 7 பேர் வச்சு கூட, பட் ஆனால் ஹைவேஸில் 7 பேர் வச்சுக்கிட்டு இந்த வண்டியால் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ரொம்பலாம் பவர் எதிர்பார்க்க மாட்டீங்கன்றப்ப இந்த வண்டி எனக்கு கேட்டிங்கன்னா ஓகே தான். நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு வச்சுங்களேன், ஒரு 18-19 km/L வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் உண்டுன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்தில் ஓகே, பட் பவர் கம்மி தான், பட் ஸ்லோவாக ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டியோட பவரே ஓகேவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, மேனுவலும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு 182 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓரளவுக்கு ஓகேப்பா நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த அளவுக்கு 4 star. என்னதான் இந்த கார் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு காராக இருந்தாலும் சேஃப்டியில் குறலாமலே நல்லாவே பண்ணியிருக்கு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ஆன்ரோட் பிரைசிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் வேரியன்ட் 7,15,000லேருந்து ஸ்டார்டிங். அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் மாடல் 10,65,000க்குள்ளேயே முடிச்சிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த 10 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட டாப் மாடலே முடிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ரியலி இந்த ஒரு 10 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு 7 seater டைப் கார் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்பா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாவே இருக்கும் சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் போவோம். சரி இந்த லிஸ்டிங்ல நம்ம தேர்டா பார்க்க போற ஒரு கார் ஹோண்டாவோட அமேஸ் ஆமாங்க. இந்த ஒரு 10 லட்சம் பட்ஜெட்ல நீங்க ஒரு பெஸ்டான ஒரு செடான் டைப் மாடல் ஒன்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கறப்ப இந்த ஹோண்டாவோட அமேஸ் ரியலி ஒரு பெஸ்டான ஒரு சாய்ஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் போறதுக்கு நல்ல ஒரு லென்த்தியான ஒரு செடான் டைப்ல வரக்கூடிய ஒரு டிசைன் அப்படினு பாக்கும்போது டிசைன் பார்க்கிறதுக்கு ரியலி நல்லா இருக்குனே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த வண்டியோட அந்த ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்னே சொல்லலாம். சரி ஓகே நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன் போறது அளவுக்கு இதில் வந்து ஒரு 1.2 லிட்டருக்கான ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு மேனுவலும் இருக்குது ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் போகிறது அளவுக்கு 66 PS பவர் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 110 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பவர் சும்மா சொல்லக்கூடாது, அந்த செடான் டைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல பவரே இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம்னு பார்த்தோன்னா வச்சுங்களா உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிறது அளவுக்கு அரௌண்ட் ஒரு 18 km/h இருக்குன்னு தரத்துக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ரீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 5 seater கெப்பாசிட்டியோட வருது. சேஃப்டி ஸ்டார் பொறுத்த அளவுக்கு 4 star சேஃப்டி ரேட்டிங் வருது. அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டிலையும் குறையில வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்களையும் சும்மா சொல்லக்கூடாது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm கிட்ட வரைக்கும் வருது. ஒரு இந்தியன் ரோடுக்கு மினிமமான ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு 165 mm தான் கரெக்டாக அந்த ரேஞ்சில் எடுத்து வந்து நிறுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் ஓகே பாச்சு ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பேஸ் மாடல் ஜஸ்ட் ஒரு 8,57,000 வந்து ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல் 11,82,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு செடான் டைப் கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த ஹோண்டாவோட அமேஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் போகிறோம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பார்க்க போகிற ஒரு காரு டாட்டாவோட டிகாரோ ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் குட்டியாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். டிசைன் ஓகேவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து எந்த ஒரு செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார்னு பார்த்தோம்னா காம்பாக்ட் செடான் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் டிசைனாகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இதுவுமே திட்டத்தட்ட ஒரு 5 seater கெப்பாசிட்டியோட தான் வருது. இன்ஜின் கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு ஒரு 1.2 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு சிஎன்ஜியுமே கம்பெனி தரப்புலேருந்து ஆப்ஷனலாக கொடுக்கும். அப்படின்னு பொறுத்த அளவுக்கு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு 19லேருந்து 28 km/h வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜில் வேறு லெவல் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து 86 PS ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 95 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு ஓகேன்னு வச்சுக்கலாம். சீட்டிங் கெப்பாசிட்டி முதல் சொன்ன மாதிரி ஒரு 5 seater கெப்பாசிட்டி. சேஃப்டி பொறுத்த அளவுக்கு 4 star ரேட்டிங். ரியலி நல்ல ஒரு சேஃப்டினே சொல்லலாம் அந்த ஒரு காம்பாக்ட் செடான் டைப். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு 168 mm கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸுமே ஓகேவா இருக்குது. சரி ஓகே ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 6,81,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 10,51,000 முடிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 10 லட்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மிட் வேரியண்ட்டே நீங்கள் இந்த வண்டியில் வாங்கிடலாம்னு வச்சுக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி இந்த லிஸ்டிங் நம்ம 5th பார்க்க போகிற ஒரு மாடலு மாருதியோட ஷிஃப்ட் ஆமாங்க. இந்த ஷிஃப்ட் பற்றி நான் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த ஒரு மாடல் பற்றி தெரியணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான மாடல் இந்த ஒரு மாருதியோட ஷிஃப்ட். டிசைன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு ஆப்ஷன், அதான் கொஞ்சம் அந்த ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபேன்சியர் டோன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இதில் வந்து ஒரு 1.2 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு சிஎன்ஜி நிச்சயமாகவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபிகர் சர்வீஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் பெட்ரோல் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப 86 PHP ஆஃப் பவர்ஸும் 98 Nm ஆஃப் டார்க், சாரி சிஎன்ஜியில் வந்து 98 Nm ஆஃப் டார்க்கு, பெட்ரோலில் போகிறீங்கன்றப்ப 88 PHP ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 113 Nm ஆஃப் டார்க் வருது. பவர் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு 22லேருந்து ஒரு 30 kmpl வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மைலேஜ்லேயும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மாடலாகவே இருக்குது. அதுலேயும் இந்த வண்டியில் அந்த ஒரு ஏசி எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டிரான்ஸ்மிஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இதுலேயும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல், சொல்லப்போனால் இந்த லிஸ்டிங்கில் வர எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக் ஆர் மேனுவல் உண்டு. அதுக்கடுத்து இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு ஒரு 5 seating கெப்பாசிட்டி. பட் ஆனால் இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு அதுதான் இந்த வண்டியை வந்து இந்த லிஸ்டிங்கில் நான் 5th சொல்ல வச்சதுக்கான காரணமே இந்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் தான். ஜஸ்ட் ஒரு 2 star ரேட்டிங் தாங்க இருக்குது. சேஃப்டி மட்டும் கொஞ்சம் கம்மி, மற்றபடி எல்லாம் ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்கும் 163 mm கிட்ட தான் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி, பட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டிக்கிறவங்களுக்கு இது ஓகே தான், ஸ்லோவாக ஓட்டி. சரி ஓகே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த லிஸ்டிங்கில் உங்களுடைய ஃபேவரட் எது இல்லை உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட்லி பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, சி யூ.